நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்தை நான் இப்போ சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் பார்க்கலாம். பிச்சை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து சாயங்காலம் மலரும். இது பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப மனமாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம முருங்கை பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து முருங்கை இலைய வச்சு முருங்கை சூப் போட்டு, இதில் இல்லாத சத்தே இல்லை இந்த முருங்கை இலையெல்லாம். அதே மாதிரி இதில் முருங்கைக்கா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குமே. இது ரொம்ப நல்லது. அடுத்தது வாழை. வாழையில் வந்து எல்லா இலை பயன்படும், அதோட பூ பயன்படும், அதோட காயும் பயன்படும், அதோட தண்டும் பயன்படும். இது வந்து செவ்வாழை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து கருவேப்பிள்ளை. இது வந்து நம்ம குழம்புக்கு போடுற மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அதே போல் முடி வளருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வாழையில் காய் காய்ச்சிருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆமாம், அணில் கூட்டு தான் இருக்குது. அது கீழே எவ்வளோ அழகாக கெட்டி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் டெய்லி வந்து இதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம வந்து வெத்தலையை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் வெத்தலை வந்து இதுக்கு ரொம்ப அதிகம், சளி இருமலுக்கெலாம் நல்லா இருக்கு. இப்போ இந்த கொரோனா டைமில் எல்லோரும் நோய் எதிர்ப்பு சக்திக்காக இதை எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஆரஞ்சு. அடுத்தது வந்து ஒயிட் கலர் கொய்யா. இது வந்து இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது. இது வந்து நாட்டு கொய்யா, எல்லோரும் இதை ரெட் கலர் கொய்யான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் பழம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கேன். காய் இருக்குது, கொஞ்சம் காமிக்கேன். இப்போ இது வந்து மூங்கில். இந்த மூங்கில் வந்து குட்டையாக வளரக்கூடிய வகை. அதுக்கப்புறம் மற்ற மரங்கள்லாம் நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆனால் இந்த மரம் வந்து மேக்ஸிமமாக ஆக்சிஜனை வெளியிடும். அதனால நாங்கள் இது எங்கள் வீட்டில் வளர்க்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து மருதோணி. மருதோணி வந்து கேர்ள்ஸ்லாம் கையில் போடுவாங்க. அதே மாதிரி இதில் உள்ள பூவும் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால எங்கள் வீட்டில் வளர்க்கும். அடுத்தது வந்து சப்போட்டா. சப்போட்டா பழம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் இதை வளர்க்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கேன். இது வந்து துளசி. துளசி வந்து சளி இருமலுக்கெலாம் நல்லது. இது வந்து
தூதுவாளை, தூதுவாளை வந்து சரியிற மேல நடந்து அடுத்தது ஓமவல்லி இலை. ஓமவல்லி இலை இதுவும் சளி இருமலுக்குலாம் நல்லது, ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுகர் பிளான்ட். சுகர் பிளான்ட் வந்து சுகர் பேஷண்ட் வந்து டெய்லி இந்த ஒரு இலைய சாப்பிட்டா சுகர் சுகர் வந்து கம்மியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பெரண்டை. பெரண்டை வந்து எல்லோரும் போனுக்கு துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க, போனுக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லெமன். லெமனை நாங்கள் இப்போ தான் வச்சுருக்கோம், இனிமேல் தான் காய்க்கும். அடுத்தது கீழே கொஞ்சம் இந்த கொடி இருக்குது, மணி பிளான்ட் கொடி. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து கிரேப்ஸ் செடி. கிரேப்ஸ் நாங்கள் வளர்க்கோம், இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து லில்லி. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பைனாப்பிள். பைனாப்பிள் செடி இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ மணி கரெக்டாக 5:08 பாருங்க, இப்போ 5 பூ பூத்துட்டு. ஆமாம் இது 5 பூ தான். அடுத்தது வந்து பப்பாயா. பப்பாயா இப்போ தான் எங்களுக்கு வீட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு. பப்பாயா வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து மல்லி செடி. மல்லி செடி அடுத்தது இங்கு வந்து 7 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பிரியாணி செடி. இது வந்து பிரியாணிக்கு போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து ஒரு வகையான பிரியாணி இது லீஃப். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இது நேந்திரம் வாழை. நாங்கள் இப்போ தான் கண்ணு வச்சோம், இப்போ வளர்ந்துட்டு. இது வந்து நேந்திரம் சிப்ஸ் போடுவாங்கல்ல அந்த இது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து கீழே நல்லி. நாங்கள் இப்போ தான் குட்டியாக ஒரு கண்ணை வச்சு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு.